ஹலோ சார், என்ன தெரியுமா? ஹாய். நேத்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க. நான் தான் உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. சரி, இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க சீனியர். அதுல என்ன சந்தேகம்? ஐம் தேர்ட் இயர் பிகாம். உங்க ஃபர்ஸ்ட் இயர் நோட்ஸ் வேணும். First year notes. Okay. சரவணா, சாப்பிட போலாமா? என்னடா, சாப்பிட போலாமா? என்னதாண்டா ஆச்சு? தித்திலி, நீயே சொல்ற, அவளுக்கு என்னடா குறை வச்சேன்? ரெண்டு குழந்தைங்க வேற, இப்படி பண்ணிட்டாளடா. என்னடா புரியற மாதிரி சொல்ற? என் கூட வாழ பிடிக்கலன்னு அவளுக்கு பிடிச்சோன்னு லட்டரி எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாளா? அழாது அழாதுடா, வாடா வீட்டுக்கு போலாம். குழந்தைங்களுக்கு இது தெரிய வேணாம், சொன்னா கேளுப்பா. டெய்லி பேப்பரில் பார்த்தா இவன் பொண்டாட்டியை அவன் வச்சதுனால கொலை, கல்யாணமாயும் புருஷனை விட்டுட்டு கள்ள காதலால் மனம் உடைந்து கணவன் தற்கொலைன்னு படிச்சிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு சரவண அதான் சரவண அவன் எவ்வளோ நல்லவன்னு தெரியுமா? போயிட்டா, சே ஓடி போயிட்டா. இந்த பார், ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி நீ பண்ண நான் சாக மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். ஹாய். ஹாய். இதான் நீங்க கேட்ட நோட்ஸ். கொடுங்க. ஆ
கட்டா இருக்கு பாத்தா தெரியலையா விட்டடிச்சு தான் பாஸ் பண்ணேன் இத வச்சு எப்படி படிக்க முடியும் இன்னங்க வேண்டாம் சார் உங்க செல் கொஞ்சம் கொடுக்கறீங்களா செல் எடுத்துட்டு இந்த டீஸ் பண்றியா? ஐயோ அடிக்காதீங்க. ஏய் செல் குடுடா. ஏய் ஐயோ ஏ ரிங்க காணுமே. என்ன சொல்றீங்க? ஓடி புடிச்சு விளையாடும்போது எங்கயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் எடுக்கலமா. நான் எடுக்கல. செல்ல தொலைச்ச நான் வந்து மாட்டினேன். இப்போ மோதிரம் தொலைச்சிருக்க. யார் வந்து மாட்ட போறாங்களோ உன்ன ஆ ஓகே ஓகே மோதிரம் தானே நான் வாங்கி தரேன் எப்படி யாருக்கு தெரியும் யாவ வீட்ல இருக்குன்னு என்ன சிரிக்கறீங்க உங்க நகை வைக்க போறீங்களா எங்க உங்க மோதிரம் எத்தனை கிராம்ஸ் 3 கிராம்ஸ் நாளைக்கு சேம் டைம் இதே இடத்துல மீட் பண்ணுவோம் பை எங்கடி தாலி மெட்டிலாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் உன் புருஷன் தெரியும்ல பத்திரமா எடுத்து வச்சிருக்கேங்க ஒரே நிமிஷம் இங்க பாரு காலேஜ் போம்போது தாலி மெட்டி எல்லாம் போட்டுட்டு போனா அது வந்து மறுபடியும் சொல்றேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஊரை ஏமாத்திரியா இல்ல என்ன ஏமாத்திரியா ஞாபகம் இருக்கட்டும் பா தேவி என்னங்க பேக் எடுத்துட்டு வாயே சரி நான் எப்படி இருக்கேன் என்ன திடீர்னு கேக்குறீங்க சும்மா சொல்ல ஃபைன் அவ்வளவுதானா வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க சொல்றேன் தேங்க்ஸ் நாளைக்கு காலையில கோயிலுக்கு போலாம் இப்போ ஆபீஸ்க்கு போங்க ஓகே கதவு பூட்டிக்கோ டேக் கேர் பை என்ன மன்னிச்சிடு தேவி எனக்கே தெரியுது நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை
உங்க தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்கல்ல அதுவே போதும் இல்ல தேவி உன்னை அடிச்சது சாப்பாட்டல பிராந்தி ஊத்துனது இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட்டேன் நீங்க ஏன் நினைக்கிறீங்க அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது நீயும் எனக்கு அப்படிதான் நீ மத்த பொண்ணுங்க கிட்ட எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லவ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்காரு அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு சொல்லல நீயும் ஒரு காரணம் இந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட் வந்தா தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் என்னடா தேவி இப்படி பேசுறாளேன்னு உனக்கு கோவம் வரும் பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி இதுக்கப்புறம் நான் காலேஜ் வர மாதிரி இல்லை என் படிப்பை ஸ்டாப் பண்ண போறேன் ரகு கரஸ்ல படிக்கலாம்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குடும்பம் பொறுப்புன்னு இருக்கு என் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணும்போது நான் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுவேன்னு கட்டாயப்படுத்தினேன் சில சமயம் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அவர் இப்படி இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு தோணுது ரகு பிளீஸ் நீ இந்த மாதிரி வராத உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு புரிஞ்சுக்கோ